Hi friends, welcome to Samayal Sadham channel. இன்னைக்கு நாம ரவாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற वीडियोस எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரவாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதல்ல 1/4 கப் அளவு சக்கரை, 4 ஏலக்காய், அப்புறம் 1 சிட்டி கை அளவு உப்பு போட்டு அரைச்சு வெச்சுக்கோங்க. நல்லா பொடியா அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1/4 கப் அளவு நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டா கலர் மாற ஆரம்பிக்கும் போது 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா தேவையான அளவு உலர்ந்த திராட்சை போட்டு திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. திராட்சை உப்பி வந்ததும் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு தேங்காய் லைட்டா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுப்பட்டதும் 1 கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல ரவை லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுக்கு 7 ல் இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரவை நல்லா வறுப்பட்டிருக்கு. இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு பொடிச்சு வச்சிருக்க சர்க்கரை, ஏலக்காய், உப்பு ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இப்போ இதுல 1/4 கப் அளவு நல்ல சூடான தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊத்திக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளவுதான், ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.